ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்தேஷாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு கான் வச்சு அதை ரெண்டு டைப்பாக பண்ணி காட்டலாம் எப்படி இருக்குன்னு. ஒன்று வந்து மசாலா போட்டு பண்ணலாம், இன்னொன்று பெப்பர் போட்டு எப்படி பண்ணலான்றது வீடியோ பார்க்கலாம். கானை நல்லா சின்ன சின்னதாக ஊதுத்துட்டு குக்கரில் வேக வச்சு கொஞ்சமாக சால்ட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுட்டு அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் பட்டர் நான் கட் பண்ணி இதில் சேர்த்துக்க போகிறேன். 100 கிராம் அளவு பட்டர் அதில் போட்டு நல்லா மெல்ட் பண்ணவுடனே நல்லா பட்டர் உருகட்டும். அது வரைக்கும் நம்ம அதை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஈவினிங் நமக்கு ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஈஸியாகவும் நம்ம டக்குன்னு செஞ்சு கொடுக்கலாம். சும்மாவே வெறும் காணை சாப்பிட்றதுக்கு போர் அடிக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது இஷ்டமாகவும் நல்ல ருசியாகவும் விரும்பி சாப்பிட்றதுக்காக தான் இந்த கான் ரெசிபி. பட்டர் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா நான் வேக வச்சுருக்க காணை ரெண்டாக பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க காணை இது கூட சேர்த்துக்கலாம். அந்த பட்டரில் நல்லா டெக்ஸ்சர் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம போட்டு நல்லா கலந்து விடலாம். ஒரு சீரை கலந்துக்கலாம். உப்பு மஞ்சள் தூள் லைட்டாக போட்டிருக்கிறதுனால உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. உப்பு அது கம்மியாக சாப்பிட்றவங்க கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. நான் வந்து வேக வைக்கும்போதே உப்பு போட்டதுனால இதில் உப்பு எதுவுமே சேர்த்துக்கல. நெக்ஸ்ட் கொஞ்சம் பெப்பரை மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வரப்போகிறேன். அந்த பவுடர் பண்ண பெப்பரை வந்து நம்ம அந்த பட்டரோடு நல்லா சேர்ந்ததுக்கப்புறமா கடைசியாக தூவிட்டு ஒரு கலரு கலரி நம்ம இறக்கிக்கலாம். மிக்சியில் நீங்கள் லைட்டாக பவுடர் பண்ணி, ரொம்ப பவுடர் பண்ணாமல் லைட்டாக ஒரு பல்ஸ் வச்சு எடுத்துகிட்டு அந்த பெப்பரை இது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி பட்டரும் பெப்பரும் சேரும்போது செம்ம ருசியாக இருக்கும். சளிலாம் இருந்தால் கூட இந்த மாதிரி பெப்பர் போடும்போது குழந்தைங்களுக்கு சளிலாம் வடிஞ்சு வெளியில் வந்துடும். பட்டரும் பேப்பரும் சேர்ந்து அப்படியே செம்ம வாசனை வருது அப்படியே செமையாக. இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதே போல் அதே பேனில் மீதி பாதி எடுத்து வச்சேன்னு சொன்னேன்ல, அந்த காணை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். அதே பேனில் மீதி இருக்க பட்டர், நான் எக்ஸ்ட்ரா எதுவும் பட்டர் போடல, அதே பேனில் போட்டு நல்லா பரட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அந்த சூடு வந்து அப்சர்வ் ஆகிற வரைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது கூட கொஞ்சமாக எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு ஏற்ற போல் சில்லி பவுடர் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். மசாலா விரும்பி சாப்பிட்றவங்களுக்காக தான் இந்த ஆப்ஷன்ஸ். சிலர் மசாலா ஃப்ளேவர்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஏற்கனவே நான் உப்பு போட்டு வேக வச்சதுனால உப்பு போடலை, திரும்பவும் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் இதை கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா சேர்க்குறேன் நான். கரம் மசாலா வந்து நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும், அதிகமாக போட தேவையில்லை. ஒரு 1/2 ஸ்பூன் அளவு போட்டு நம்ம இந்த சூப்லேயே நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே ரொட்டேட் பண்ணி அந்த சூட்டில் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூடே போதும். இது எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சு நல்லா டெக்ஸ்சர் எல்லாம் மிக்ஸ் பண்ண எடுத்ததுக்கப்புறமா ஒரு 2 to 3 minutes இதை நம்ம லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணாலே போதும். ரொம்ப அதிகமாக ஃப்ளேமில் கூட்டியும் வைக்க வேணாம், குறைக்க வேணாம். இப்போ நல்லாவே ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நல்லா மசாலா பிடிக்குன்றவங்களுக்கு இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். கார சாரமாக சாப்பிட்றவங்களுக்கு பாருங்கள், ஒட்டாமல் மசாலா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம 2 நிமிஷம் போதும், டக்குன்னு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். வெறும் காணை ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு போர் அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடும்போது ருசியாகவும் இருக்கும்,
ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. மசாலாவில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கு, அப்போ தான் மசாலா கொஞ்சம் ஃப்ளேவர் அதிகமாக தூக்கி கொடுக்குன்றதுக்காக. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் இது ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் என்ன கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் அந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.